தமிழகரம் இணைய வானொலி மட்டக்களப்பு மாவட்ட மாணவர்களுக்கிடையே நடாத்தும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி தமிழகரம் விருது 2023 மாவட்ட நிலை இரண்டாம் சுற்று போட்டியிலிருந்து இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் பேச்சு போட்டியின் இரண்டாவது சுற்று மாவட்ட மட்ட போட்டியாக ஏப்ரல் மாதம் 9ஆம் திகதி மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியில் இடம்பெற்றது. இப்போட்டி நிகழ்வில் 5 கல்வி வலயங்களைச் சேர்ந்த 22 மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இவர்களில் 5 மாணவர்கள் இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இறுதிப் போட்டி ஏப்ரல் மாதம் 23ஆம் திகதி கொக்கடிச்சோலை கலாச்சார மண்டபத்தில் காலை 9:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இரண்டாம் சுற்றுக்கு நடுவணம் புரிந்த கிழக்கு பல்கலைக்கழக மேனாள் தொழிற்துறை தலைவர் பேராசிரியர் சே யோகராசா அவர்களுக்கும் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் கற்கைகள் துறையின் விரிவுரையாளர் கலாநிதி தா மேகராசா அவர்களுக்கும் ஆசிரியர் திரு பாலன் சுதாகர் அவர்களுக்கும் எமது விசேட நன்றிகள். இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ச டயனுகா மட்டக்களப்பு பட்டிருப்பு செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயம் அமிர்தமாகும். இந்த அமிர்தமானது தேவர்கள் மாத்திரம் உண்ணக்கூடிய ஒரு உணவாகும். இப்படிப்பட்ட அமிர்தத்தை தமிழுக்கு ஒப்பிட்டு கூறுகின்றான் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர். ஆகவே அத்தகைய தமிழ் இன்பத் தமிழ், இன்ப சுவை தமிழ் என்று சிறப்பிக்க கூடியது. ஏ அட்சரன் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை நாகரிகத்திலிருந்து 21ஆம் நூற்றாண்டு வரை நீண்டு கொண்டே செல்கிறது. இவ்வாறான நீண்ட வரலாற்றினை கொண்ட இந்த தமிழ் மொழியின் அருமையும் பெருமையும் சிறப்பும் இவ்வுலகிலேயே மிகப்பெரிய சமுத்திரமாகிய பசிபிக் சமுத்திரத்திலும் விசாலம் கொண்டவையாக காணப்படுகின்றமை நாம் அனைவரும் அறிந்தபடியமாக காணப்படுகின்றது. அதீக் அகமது மட்டக்களப்பு மத்தி ஏராவூர் மாக்கான் மாக்கார் தேசிய பாடசாலை நாம் இன்று உறவாடி கொண்டிருப்பது இந்த சர்வ சாதாரணமாகிவிட்டது. இதெல்லாம் எதனால் என்று நாம் சிந்தித்ததுண்டா? ஆம், உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்களும் சமூக சிந்தனை புரட்சி தாக்கங்களும் சிதறுண்ட தமிழினத்தின் சிதறல்களும் ஒருங்கிணைந்தே தமிழை உலகெங்கும் பரப்பியது. ருக்கையா மட்டக்களப்பு மத்தி காத்தான்குடி அல் அமீன் தேசிய பாடசாலை வளர்க்காமல் வளர்கிறது நம் தமிழ். இது வரும் வார்த்தை மொழி அல்ல, வர்த்தக மொழி அல்ல, அறத்தின் மொழி, குணத்தின் மொழி, நேர்மையின் மொழி, வாழ்வியல் நெறி சொன்ன மொழி, அறம் சொல்லி வரம் தந்து உரம் விதைத்த மொழி, அகம் சொல்லியும் புறம் சொல்லியும் தரம் காத்த மொழி. வகிவானுஜா மட்டக்களப்பு கல்குடா வந்தாறு மூளை மத்திய மகா வித்தியாலயம் தமிழர் பண்பாட்டின் ஆணிவேர் பக்தியாகும். பண்டைய கால தமிழ் இலக்கியங்களிலே இவ்வுலக வாழ்க்கையும் மக்களோடு இன்புற்று ஒழுகுவதும் இல்லறத்தின் இனிய நலன்களை காண்பதும் வாழ்க்கையின் நோக்கங்களாக கருதப்பட்டன. அதன்படி அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல், எல்லோரையும் சமமாக நோக்குதல் என்ற கொள்கை இந்து மதத்திலே வேரூன்றியது. பக்தியால் ஆகாதது எதுவும் இல்லை எனலாம். சனாதன தர்மமாகிய இந்து மதத்திலே இறைவனை அடைவதற்கான பல மார்க்கங்கள் உள்ளன. அவை சரியை, கிரியை, ஜோகம், ஞானம் என்பனவாகும். இம்மார்க்கங்களுள் சிகரமாய் விளங்குவது பக்தி நெறியாகும். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். வேறு எந்த இனத்துக்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. காரணம், மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி வாழக்கூடாது என்பதை தமிழினமே கற்றுத்தந்தது. பண்பட்ட மண்ணில் தான் செடிகளும் கொடிகளும் துளிர்விடும். அதுபோல சமூகம் பண்பட வேண்டும் என்றால் நல்ல பண்பாடு இருக்க வேண்டும் என்பதை தமிழரே கற்றுத்தந்தது. பண்பாட்டு
காலம் முதல் தமிழர்கள் கீழைத்தேய நாடுகளுக்கும் மேலைத்தேய நாடுகளுக்கும் இந்தியாவின் வட பாகங்களுக்கும் வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டார்கள். இதன் மூலம் பல தமிழர்கள் பல இடங்களிலும் பரவினார்கள். அது மட்டுமல்லாது சோழர் காலத்திலும் தமிழ் பல இடங்களிலும் பரவியது. இந்தியாவுக்கு வெளியே பெரும் எண்ணிக்கையான தமிழ் பேசுபவர்கள் அமைந்திருக்கும் நாடு இலங்கை. தமிழகத்தை போல தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் அதிகம் தொன்று தொட்டு வாழ்ந்து வருவதற்கான சான்றுகள் தமிழிலேயே பக்தி பாசுரங்களை பாடி அருளையும் புகழையும் பெற்றுக் கொண்டார்கள். திருஞான சம்பந்தர் தாய்ப்பால் அருந்தும் வயதிலே சிவபெருமானின் சிறப்பினை தனது மணலை தமிழில் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி என்று பண்ணோடும் பக்தியுடனும் பாடினார். பிற நாடுகளில் இருந்து வந்த சமய குரவர்கள் எம் தமிழர் பண்பாட்டினையும் அதன் அம்சமான பக்தியையும் தமிழர் மரபின்படியே இலக்கணங்களை இலக்கியங்களில் புகுத்தியுள்ளார்கள். தமிழ் பக்தியின் மொழி என்று வடபிதா தனிநாயகம் அடிகள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழ் பண்பாட்டின் உச்சத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அது மட்டுமா, பல்லவர் காலம், நாயக்கர் காலம், சோழர் காலம், சங்க காலம், சங்க மருவிய காலம் போன்ற பல்வேறான ஆட்சி காலங்கள் பழந்தமிழினை இவ்வுலகிற்கு பறைசாற்றிய காலங்களாகும். ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி போன்றனவும் ஐஞ்சிறு காப்பியங்களான உதயன குமாரர் காவியம், நாககுமாரர் காவியம், யசோதரா காவியம், சூளாமணி, நீலகேசி போன்றனவும் தமிழின் தலை சிறந்த காப்பியங்களாகும். இரண்டாயிரம் ஆண்டுகளும் பழமையும் இளமையும் எழிலும் குன்றாது அந்நியரையும் கவர்ந்த மொழியே தமிழ் மொழியாகும். சங்க காலம் தொட்டு தற்காலம் வரை தமிழ் மொழியானது வளர்க்கப்பட்டு வருகின்றது. தமிழ் மொழியை தமிழர்கள் அனைவரும் எங்கும் சென்றாலும் பரப்பிக் கொண்டிருக்கின்றனர். பட்டங்கள் வெல்வதற்கும் சட்டங்களை ஆள்வதற்கும் பெண்கள் என வீர முழக்கப்படப்பட்ட பாரதியாரால் புகழப்பட்ட மொழியே தமிழ் மொழியாகும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் கூறியது போல அவரே கூறுகின்றார், தமிழ் மொழியானது உலகமெங்கும் பேசப்பட வேண்டும் என்று. அந்த மாநாட்டின் போது ஆங்கிலம் வணிகத்தின் மொழி என்று குறிப்பிட்டிருந்தார். பின் கதைகளையும் அவற்றின் ஆற்றலும் போக போக தமிழ் பக்தியின் மொழி என்று சிறப்பித்து கூறுகின்றார். அங்கு இருந்தவர்களுக்கெல்லாமே ஆச்சரியத்தில் மூண்டு விட்டார்கள். தமிழ் பக்தியின் மொழியாக எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டது என்று எல்லோரின் சிந்தனைகளும் ஆழ்ந்து விட்டது. தமிழ் பக்தியின் மொழி, தமிழோ பக்தி. பக்தி என்பது சமயத்தின் ஊடாக திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் என்பனர் தனது ஆற்றலினூடாக வளர்த்தெடுத்ததுதான் தமிழ். தமிழை போன்ற ஒரு சிறந்த அமிர்தம் ஒன்றுமே இல்லை என கூறக்கூடிய அளவிற்கு தமிழ் உயர்ந்து நிற்கின்றது. கனியிட ஏறிய சுளையும் மூச்சல் களையிட ஏறிய சாரும் இனியன என்பேன், எனினும் தமிழை தன்னுயிர் என்பேன் என்கின்றார் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது கங்கம் காணோம் என்று தமிழை இனிமைப்படுத்தி மேலும் மேலும் சிறப்பித்து கூறுகின்றார்கள். ஏழு கோடி மக்களால் பேசப்பட்டாலும் எங்கள் தமிழ் மொழி மயிலை போல பேசப்படுகின்ற இனிமை நிறைந்த மொழியாகும். தமிழ் சொல்ல சொல்ல சுகமான மொழி. தமிழ் இவ்வாறு பற்பல சிறப்புகளை கொண்டுள்ளது. தமிழ் படித்தவன் வாழ்க்கையில் மேம்படுவான். தமிழ் வழி படித்தவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவான். தமிழ் வழியில் பாடம் படித்தவன் ஏழு முறை தேசிய விருதும் பெறுவான். எல்லோராலும் வணங்கி போற்றப்படுபவர்தான் இந்தியாவின் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தாய்மொழியான தமிழ் மொழி வழியில் கல்வி கற்று இந்திய குடியரசின் தலைவராக ஆண்டு
தடைபட்டு மறைந்தும் மறையாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமா, புகழை உணர வேண்டுமா, பழகி பாருங்கள் அம்மொழியை. இதன் மீது ஊறி இனிப்பதை காணலாம். இன்று நாட்டின் தெருக்களிலே தமிழ் தான் இல்லை என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் மிகவும் மனம் நொந்து பாடுகிறார்கள். ஆம், தமிழின் நிலை அம்மட்டே, இதனை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தெருவிற்குள் நுழைந்து வீட்டிற்குள் காலடி எடுத்து வைப்போம் பாருங்கள். இல்லங்களின் பெயர்களோ வாணி ஹோம், ராணி ஹோம். எங்கேயாவது யாராவது தமிழன் இல்லம் தமிழகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களா? மூவுலகும் மாலையத்தணிக்கும் துணிக்கும் மொழியை விரும்பாது இனிக்கும் தமிழாம் என் தமிழை படித்து வந்து மணக்கும் திருவாய் மெல்ல தமிழினி வாழும் என்பேன். ஆம், நாம் அனைவரும் தமிழ் தாயின் வழித்தோன்றர்கள் என்பது எமது பெருமையின் மிகப்பெரிய அடையாளம் என்பேன். காலங்கள் பல கடந்து யுகங்கள் பல தாண்டி நிலைத்திருக்கும் தமிழினால் தமிழர்களாய் வாழ்கின்றோம் நாம். உண்மையிலேயே நாம் வாழ்கின்றோமா? ஆம், வாழ்கின்றோம். நம் புகழை தொலைத்துவிட்டு மரபையும் மாண்பையும் மறைத்துவிட்டு பிறரது வரலாறுகளை பாட புத்தகத்தில் படித்து கொண்டு எம் வரலாற்றை தொலைத்தவர்களாக வாழ்கின்றோம். தமிழின் மூலம் எழுந்தருளின. இதற்கு மூல காரணமாக விளங்கியது சங்கமருவிய காலத்தில் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே களப்பிரர் பறையெடுத்து நாட்டை கைப்பற்றினர். அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர்கள் வீழ்ச்சியுற்றதன் காரணமாக தமிழின் இரு கண்களாக விளங்கிய சைவமும் வைணவும் வீழ்ச்சியுற்று சமணமும் பௌத்தமும் மேலோங்கியது. இந்த காலத்திலேயே தேவார முதலிகள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் தோன்றியிருந்தனர். இதனால் தமிழையும் சமணத்தையும் வளர்த்தெடுப்பதற்காகவே பக்தி இலக்கியங்கள் இயற்றப்பட்டன. இதில் இருவகையான பெரும் இவர்கள் தமிழை தமது கண் போல கருதி தமிழுக்கென அளப்பரிய பணிகளை ஆற்றியுள்ளனர். இவர்களாலும் இன்று தமிழ் நிலை பெற்று நிற்கின்றது என்று சொல்வதில் நாம் பெருமிதம் அடைய வேண்டும். வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் பண்டிதமணி, புலவர்மணி பற்றியும் அவர்களுடைய சேவைகள் பற்றியும் விரிவாக பார்ப்போம். வடக்கின் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்கள் ஜாழ்பாணம் மட்டுவில்லில் 1899 ஆண்டு ஆனி மாதம் 27 திகதி சின்னத்தம்பி வள்ளியம்மை தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது அங்கும் காணோம் என்று கூறினார். அவர் தனது மொழியை ஏற்றி வைத்து பேச வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி பேசவில்லை. 29 அந்நிய மொழிகளையும் 3 அயல்நாட்டு மொழிகளையும் கற்றுணர்ந்த பின்னரே அவர் இவ்வாறு கூறினார். பாரதியை தீவிரமாக பின்பற்றிய பாரதிதாசனோ தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று கூறினார். தற்பொழுது நான் எதை பற்றி பேசப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். தமிழின் இனிமையும் அதன் செழுமையும் அது தன்னகத்தே கொண்டிருக்கும் முத்தமிழ் கலைப்படைப்புகளின் வாயிலாக உலகமறிந்த ஒன்றாகும். உலகத்தில் உள்ள செம்மொழிகளில் ஒன்றான எமது தாய்மொழியான தமிழானது பல்வேறான தனிச்சிறப்புகளை கொண்டு காணப்படுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழியானது தோன்றி எழுதவும் பேசவும் பட்டது என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இன்றும் உள்ளன. கல்வெட்டுக்களும் பண்டைய இலக்கியங்களும் தமிழரின் தனித்துவமான பண்பாட்டை வெளிப்படுத்தும் கருவிகளாக அமைந்துள்ளன. பெரிய தம்பி பிள்ளை அவர்கள் ஒருவர் பண்டிதமணியாய் பைந்தமிழ் கலையுலகிலே கற்று புகழ் பூத் நாமம் பூண்டு நட்புகளும் பெற்றார். அடுத்தவர் புலவர் மணியாய் புகழ் பூத்து பூந்தமிழ் பயிற்சி பெற்று நல்லாசிரியராய் தடம் பதித்தார். இவர்கள் இருவருமே நாவலர் பெருமான் நாட்டிய காரிய பாடசாலையில் ஒன்றாக கற்று தேறியவர்கள். ஆனாலும் புலவர்மணி அவர்கள் தமது சகாவான கணபதி பிள்ளை ஐயாவையே வழிகாட்டியாக போ
கூடிய மொழியே. இது காலத்தால் என்றும் அழியாத செழுமை மிக்க மொழி என கூறினால் மிகையாகாது. உலகில் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அழிவுகள் ஏற்பட்டாலும் அழியாத செல்வமாக விளங்குவது தமிழ் மொழியே. இதுவே தமிழ் பேசும் அனைவரது தாய்மொழியாகவும் விளங்குகின்றது. தமிழ் என்ற சொல்லுக்கு அமுது, எளிமை, இனிமை என்று பொருள் கூறலாம். இம்மொழியானது இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர் என உலகெங்கிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் சிறப்பான மொழியாக பேசப்பெற்று வருகின்றது. அதாவது ஆங்கிலம் என்பது வணிக மொழியாகவும், லத்தீன் என்பது சட்டத்தின் மொழியாகவும், கிரேக்கம் என்பது இசையின் மொழியாகவும், ஜெர்மன் என்பது தத்துவத்தின் மொழியாகவும், லத்தீன் என்பது காதலின் மொழியாகவும், தமிழ் என்பது பக்தியின் மொழியாகவும் என்று கூறுகின்றார். இன்றைய நாடுகளில் உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவே. அந்த மாநாட்டை நடாத்த வேண்டும் என்பதற்காகவே தனி நாயகம் அடிகளார் முன்வந்து கொண்டிருக்கின்றார். தமிழ் மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த திருமுறைகள் இல்லாவிடில் தமிழ் பக்தியின் மொழி என்பது இன்று உலகத்திற்கு வருகை தந்திருக்காது. இரண்டாம் சுற்றுவரை எம்மோடு பயணித்த அனைத்து மாணவர்களுக்கும் எமது பாராட்டுகளும் நன்றிகளும். தமிழகரம் இணைய வானொலி குழுமம் தமிழகரம் விருது 2023.